வரும் வேதத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 81:13 வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அம்பிரியமானவர்களே, இந்த அருமையான வசனத்திலே மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு செவி கொடுப்பது, மற்றும் அவருடைய வழிகளிலே நாம் நடப்பது. நிச்சயமாகவே ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் தான் வாழ்க்கையிலே முதல் படியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு செவி கொடுத்து நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம் பட்டியலிட்டு கொண்டே வருகின்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதற்கு காரணம் சரியான வேத வாசிப்பு இல்லாதது, சரியான புரிதல் இல்லாத காரணத்தினாலே இந்த விஷயங்கள் நடக்கின்றது. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுவதை அவர் கேட்டு நடந்ததின் காரணத்தினாலே அவருடைய வாழ்க்கையிலே நல்ல உயர்வுகளை அவர் காண முடிந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அதேதான் நடந்தது. ஆண்டவர் சொல்வதை கேட்டு அதை அவர் பின்பற்றினதினாலே அநேக ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். இது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேல் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வழிகளிலே நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாகவே வேதத்திலே கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த நாள் காலையிலும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.